ஆஃபீஸை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற சமயத்தில் ஒருத்தர் கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கினார். சரி, வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு தான் வாங்கிட்டு போகிறார் அப்படின்னு மற்றவங்க நினச்சாங்க. அவர் அப்படி செய்யல, அந்த இடத்துலையே பொட்டலத்தை பிரித்தார். திருட மாதிரி அப்படியே சுற்றி ஒரு தரம் பார்த்துக்கிட்டார். யாரும் தெரிஞ்சவங்க இல்லைங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அவசர அவசரமாக அதை அப்படியே போட்டு முழுகிவிட்டு கையை தொடச்சிக்கிட்டு நல்ல பிள்ளை மாதிரி நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். அவர் யாருன்னா, அவரோட பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரியாது, சில பேருக்கு தான் தெரியும். அதாவது அவர் உடம்பில் சர்க்கரை, உடம்பில் சர்க்கரை இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிவிட்டாராம். அதனால் வீட்டில் சர்க்கரையே இவர் கண்ணில் காட்டுறதில்ல. அதனால் இவர் யார் கண்ணிலையும் படாமல் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்கிறது வழக்கம். யாருக்கும் தெரியாமல் இப்படி ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறது. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலான தகவல் இன்றைக்கி. அது என்னென்னா, நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் நம்ம உடம்பில் உள்ள சில கோளாறுகளுக்கும் அப்படி என்ன தான் சம்மந்தம் இருக்குது. இதை பற்றி சமீபத்தில் சில ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்குது. ஏன்னா சர்க்கரைன்னாவே விஷம் மாதிரி அதை பார்க்குறவங்களும் சில பேர் உண்டு. சின்ன பிள்ளைங்களுக்கு வயத்தில் பூச்சி உண்டாகிறதுலேருந்து பெரியவங்களுக்கு நீரிழிவு வர்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் சர்க்கரை தான் காரணம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை வியாதி, இருதய நோய், பித்தநீர் பை நோய், இதெல்லாம் வந்து சில நோய்கள்லாம் நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி சம்பந்தம் உண்டுங்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஒரே ஒரு சம்பந்தம் தான் உறுதியாக இருக்குதான், அதுவும் இந்த பல் சிதைவு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சர்க்கரை சாப்பிட்றதுக்கும் இந்த பல் சிதைவுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்கிறாங்க. சர்க்கரைன்னா நாம் சாப்பிட்ற ஜீனி மட்டும் இல்லை, பழம், காய்கறி, பால், தேன் இப்படி எல்லாத்துலேயும் அது இருக்குது. கேரட்டு கொடுக்குற சத்தில் 88% சர்க்கரை, ஆப்பிள் கொடுக்குற சக்தியில் 95% சர்க்கரை. இது ஜீனி சர்க்கரை, இது ஆப்பிள் சர்க்கரை அப்படிங்கிற வித்தியாசம்லாம் உடம்புக்கு கிடையாது. ரெண்டுமே உடனடியாக வந்து சக்தி கொடுக்குது. ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் வந்து 16 கலோரி தான் சத்து இருக்குது. அதிகமாக சர்க்கரை சாப்பிட்டா நீரிழிவு வந்துடும்ங்கிறது தப்பான ஒரு அபிப்பிராயம். டயபெட்டிஸுங்கிறது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர், அவ்வளவுதான். அதாவது நாம் சாப்பிட்ற சர்க்கரையை நம்ம உடம்பு திறமையாக உபயோகப்படுத்திக்க முடியல அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அதிகமாக இனிப்பு வேணாம்னு சொல்கிறோம். ஏற்கனவே உடம்பால் முடியாத ஒன்றே மறுபடியும் அது தலையில் சுமத்தி அதிகமாக வேலை வாங்க வேணாமே அப்படிங்கிறதுக்காக தான். ஆகாரத்தில் அதிகமாக சர்க்கரை இருந்தால் அதனால் உடனே சர்க்கரை வியாதி வந்துடும்ங்கிறதுக்கு விஞ்ஞான ரீதியாக போதுமான ஆதாரம் இல்லை. அதனால் எப்போவாவது அதிகமாக ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டா, ஐயோ அதிகமாக சாப்பிட்டோமோ என்ன பண்ண போதோ தெரியலையே அப்படின்னு நினச்சி மனசை போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. பொதுவாக எதுவுமே அதிகமாக வேண்டாம், எல்லாம் சீராக இருந்தால் போதும். நீரிழிவுங்கிறது புதுசாக வந்துட்ட ஒரு நோய் இல்லை, ரொம்ப காலமாகவே இருக்கிற ஒன்று தான். நம்ம முன்னோர்கள் இதை மதுமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களே சில வழிமுறையை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த பாவக்காய், முள்ளங்கி, அருகம்புல், அவ்வளவு தான். வெள்ளை முள்ளங்கி இருக்குல்ல, அதை வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. நூலுகோல் ரொம்ப நல்லது. இல்லைன்னா முள்ளங்கி சாறு 1 ounce சாப்பிட்டுட்டு வரலாம். ரத்தத்தில் சேர்கிற சர்க்கரை அளவை இதெல்லாம் கட்டுப்படுத்துது. சிறுநீரில் காணப்படுகிற சர்க்கரை அளவையும் சமநிலைப்படுத்துது. தினமும் ஆகாரத்தில் கோதுமை, கேழ்வரகு, வெந்தயம், கருவேப்பிலை, சோயாபீன்ஸ் எது கிடைக்குதோ சேர்த்துக்கலாம். இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு வந்தால் அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் கடையில் போய் நின்றுக்கிட்டு ஸ்வீட் வாங்கி திருட்டுத்தனமாக சாப்பிட வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது. 2 ஆசாமிகள் கடற்கரையில் உட்காந்து சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் சொன்னார், இன்னொருத்தருக்கு தெரியாமல் ஸ்வீட்டு சாப்பிட்றதே எப்பவும் வந்து இடைஞ்சல் தான் சார். நேற்றுக்கு பாருங்கள், அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், வீட்டுக்காரி கண்ணில் பட்டுவிட்டுது, அதுக்கப்புறம் ஒரே ரகலையாக போச்சு அப்படின்னாரா. எனக்கு கூட அப்படி தான் சார் ஆகிட்டுது, ஒரே ரகலை அப்படின்னாரா இன்னொருத்தர். நீங்கள் சாப்பிட்டதும் உங்கள் வீட்டுக்காரங்க கண்ணில் பட்டுவிட்டுதா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர். அதுக்கு அவர் சொன்னாராம், அப்படி இல்லை சார், கடைக்காரர் கண்ணில் பட்டுவிட்டுது, நான் அவருக்கு தெரியாமல் அந்த ஸ்வீட்டை அவர் கடையிலேருந்து எடுத்திருந்தேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் இந்த ஆள். ஒருத்தர் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியாக வந்தார். என்ன விஷயம்னு விசாரித்தேன். என்னுடைய நண்பன் ஒருத்தங்கிட்ட கருத்து வேறுபாடு, இனிமேல் நமக்குள்ளே எந்த சம்மந்தமும் வேணாம்னு நட்பை முறிச்சிட்டு வந்துட்டேன். நான் நண்பர்கள்னு இருந்தால் கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும்னு, கருத்து வேறுபாடு வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டாவே. அதை பற்றி நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்கன்னு. முதல் விஷயம் என்னென்னா, உங்கள் நண்பனுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா அதை நீங்களே நேரடியாக சொல்லுங்கள், அல்லது உங்கள் கைப்பட கடிதம் எழுதுங்க. அதாவது நேரடி தொடர்பு முக்கியம். அதை விட்டுட்டு இன்னொருத்தர் மூலமாக நண்பர்களுக்கு செய்தி அனுப்புனா நீங்கள் சொல்கிற செய்தி அப்படியே போய் சேராது.
அது சேதமாயிடும், கூட்டி குறைச்சி சொல்லிவிடுவாங்க, அது குழப்பத்தில் கொண்டாந்து விட்டுரும். இது ஒரு யோசனை. ரெண்டாவது யோசனை என்னென்னா, நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது உங்கள் நண்பரையும் சேர்த்துக்குங்க, அவருக்கும் அதில் ஒரு ஈடுபாட்டை உருவாக்குங்க. மூணாவது யோசனை, நம்ம பக்கத்தில் இருக்கிற நண்பர் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஏதாவது செய்யணும். சின்ன சின்ன செயல்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நமக்கு எதுவும் செய்யலையே நாம் எதுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நாலாவது யோசனை என்னென்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையா அல்லது உங்கள் நண்பருக்கு ஒரு பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து ஆலோசனை பண்ணுங்கள். நம்ம யோசனையும் கேட்கப்படுதே அப்படிங்கிற நினைப்பே அவருக்கு வந்து ஒரு மன நிறைவை உண்டாக்குமா. ஐந்தாவது யோசனை, உங்கள் நண்பர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார், நீங்கள் உடனே அவசரப்பட்டு நீ செய்கிறது தப்புன்னு தீர்ப்பு சொல்லக்கூடாது. அவர் அதை செய்கிறதுக்கான நியாயங்கள் எவ்வளோ இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆறாவது யோசனை, உங்கள் நண்பர் என்ன சொன்னாலும் அதை பொறுமையாக கேளுங்க, அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ல விரும்புகிறத புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ல முடியாமல் தவிக்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்படி மூணு விதமாகவும் அவரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். ஏழாவது யோசனை என்னென்னா, உங்கள் நண்பர் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறார், அது உங்களுக்கு பிடிக்கல, அதுக்காக உடனே நீ சொல்கிறது சரியில்லை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்லாம் மறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் சொல்கிறத கேட்கணும், பொறுமையாக சிந்திக்கணும், அதுக்கப்புறம் பதில் சொல்லணும். இப்படிலாம் நடந்துக்கிட்டால் நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு வல்லுநர்கள் தொகுத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த யோசனைகளை. எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் உண்டு, அவங்களுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் வராமல் இருக்கிறதுக்கு சில நுட்பங்களை கையாள்றது உண்டு. ஒருத்தர் சொன்னார், அந்த டாக்டர் சின்ன வயசுலேருந்து என் கூட பழகினவர், நாங்கள் ரெண்டு பேரும் இணைபிரியாத நண்பர்கள், இருந்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் அவர்கிட்ட வைத்தியம் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படின்னு கேட்டேன், எங்கள் நட்பு கெட்டு போடக்கூடாது இல்லையா, அதனால தான் அப்படின்னார் இவர். ஒரு மனுஷனுக்கு மூணு விதத்தில் கர்வம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, பணம், பதவி, புகழ். பணம் அதிகமாக வந்தால் கர்வம் வரலாம், பதவி பெருசாக வந்துட்டுதுன்னா கர்வம் வரலாம், புகழ் அதிகமாக போனாலும் கர்வம் வரலாம். இந்த மூணு வகையான கர்வத்துக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் சிறந்த மனிதர்கள். ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கர்வம் வந்துடக்கூடாது, அப்படி வந்துட்டுதுன்னா அது எல்லாருக்கும் இடைஞ்சல். ஒரு ராஜா இருந்தார், அவர் ஒரு நாள் தன்னுடைய தலைநகரத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார். ஒரு இடத்துல ஒரு அழகான நிலத்தை பார்த்தார். ஆஹா, இந்த இடத்துல நமக்குன்னு ஒரு மாளிகையை கட்டினா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சார். ராஜா நினச்சா அது முடியாத காரியமா, சரி இந்த நிலம் யாருக்கு சொந்தம்னு விசாரிங்க அப்படின்னார் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட. அவங்கெல்லாம் ஓடி போய் விசாரித்தாங்க. அந்த இடம் வந்து ஒரு வயசான கிழவிக்கு சொந்தம், வயசான அம்மாவுக்கு சொந்தமாக, அந்த அம்மா தான் அதில் ஒரு குடிசையை போட்டு குடியிருந்துகிட்ருக்குறாங்க. சரி, அந்த நிலத்துக்கு வந்து ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அதை அந்த வயசான அம்மாக்கிட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார் ராஜா. ஆனால் அந்த அம்மா, இது எங்கள் பூர்வீக இடம், இதை விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டுது. சரி, ரெண்டு பங்கு விலை கொடுக்குறோம்னு சொல்லி பாருங்க அப்படின்னாங்க. அப்படியே சொன்னாங்க அரண்மனை ஆட்கள், அதுக்கும் சம்மதிக்கலை அந்த அம்மா. இதை கேள்விப்பட்டதும் ராஜாவுக்கு கோபம் வந்துட்டுது. தன்னுடைய ஆளுங்களை கூப்பிட்டார், போய் அந்த குடிசையை பிரிச்சுறீங்க, காசுலாம் ஒன்றும் கொடுக்காதீங்க அப்படின்னு கத்துனார். அவ்வளோதான், அடுத்த நிமிஷம் அரண்மனை ஆசாமிகள் போனாங்க, குடிசையை பிரித்து எரிஞ்சாங்க. அந்த வயசான அம்மா இருக்கு, அதுவும் அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டாங்க. அந்த இடத்துல ஒரு அரச மாளிகையை கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த வயசான அம்மா பாவம், ராஜாவே இப்படி பண்ணால் யார்கிட்ட போய் முறையிட முடியும், ஒரு ஞானி இருந்தார், அவர்கிட்ட போய் சொன்னாங்க. அவர் இவங்க சொன்னதை கேட்டு மனசில் வச்சுக்கிட்டார். ஒரு நாள் அந்த ராஜாவே இந்த ஞானியை கூப்பிட்டார், புதுசாக ஒரு மாளிகை கட்டியிருக்கிறேன், வந்து பாருங்கன்னு. சரின்னு சொல்லி இந்த பெரியவர் ஒரு நாள் அந்த மாளிகைக்கு போனார். சும்மா போகல, ஒரு கழுதையையும் ஓட்டிகிட்டு போனார். கொஞ்சம் சாக்குகள், வெத்து சாக்கு, அதையும் எடுத்து கழுதை முதுகில் போட்டு கழுதையை ஓட்டிகிட்டு போகிறார். ராஜா பார்த்தார், அவருக்கு இது ஆச்சரியமாக இருந்தது, என்ன இது மாளிகைக்கு வந்துட்டு போங்கன்னு கூப்பிட்டா கழுதை சாக்கு இதெல்லாம் கொண்டு வராரே, ஒன்றும் புரியலையேன்னு நினச்சார். எதுக்காக இதெல்லாம்னு கேட்டார். அரசருடைய தோட்டத்திலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆசைப்பட்றேன், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னார் இவர். இது என்ன வேடிக்கையான கோரிக்கையாக இருக்குது அப்படின்னு நினச்சார் ராஜா. இருந்தாலும் மண் தானே கேட்குறாரு, எடுத்துகிட்டு போட்டுமே அப்படின்னு நினச்சார். சரின்னு அனுமதி கொடுத்தார். அந்த பெரியவர் தோட்டத்துக்கு போனார்,
மண்ணை வெட்டினார், சாக்கில் போட்டு நிரப்புனார். ராஜாவை கொஞ்சம் கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டார். இந்த மண் மூட்டையை தூக்கி கழுதையோட முதுகில் வைக்கணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னார். ஓ பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட போனார். மூட்டையை தூக்கி பார்க்குறாரு, முடியல, திணறி போயிட்டார். இப்போ அந்த ஞானி பேசினாராம், அரசே, இந்த ஒரு சாக்கு மண்ணையே உங்களால் தூக்க முடியல. அந்த கிழவிகிட்ட இருந்து அந்த அக்கிரமமாக அபகரித்த இந்த தோட்டம் பூராவையும் சுமக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, அது உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டாராம். ராஜா யோசனை பண்ண ஆரம்பித்தார். தன்னுடைய செயலுக்காக வருத்தப்பட்டாராம். அந்த வயசான அம்மாவை உடனடியாக வரவழைச்சார். தாயே, தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க, இன்னையிலேருந்து இந்த மாளிகையும் தோட்டமும் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். போகிறப்ப இந்த உலகத்திலேருந்து என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம், அதனால் ரொம்பவும் அலட்டிக்க வேண்டியதில்லை, கர்வப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய உபதேசம். ஒரு பெரிய மனுஷன் சாக கிடந்தார், ரொம்பவும் அழுதார். ஏன் அழறிங்க அப்படின்னு கேட்டாங்க சுற்றி இருந்தவங்க. நான் சாகிறதுக்காக கவலைப்படலை, நான் வந்து நம்ம ஜனங்களுக்காக எவ்வளவோ காரியம்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன், நான் செஞ்சுக்கிட்டு வந்த சேவையை இனிமேல் யார் செய்ய போகிறாங்க, அது யாரால முடியும், அதை நினச்சி தான் அழகிறேன் அப்படின்னாராம். ஒருத்தர் முன்னாடி வந்தார், அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் சேவையை தொடர்ந்து செய்கிறதுக்கு என்ன மாதிரி இளைஞர் பட்டாளம் தயாராக இருக்குது, இருந்தாலும் எங்கள் கவலை என்னென்னா அப்படின்னு இழுத்தார். என்ன சொல்லுங்கன்னு கேட்டார் அவர். நீங்கள் இதுவரைக்கும் என்ன சேவை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க, அதுதான் எங்களுக்கு இன்னமும் புரியாத புதிராக இருக்குது அப்படின்னாராம் அவர். ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சு தான் அந்த ஆள் எப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணுறோம். ஆளுமைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து சூழ்நிலைகளை ஆளுகின்ற தன்மை அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் ஒரு உளவியல் நிபுணர். சரி, ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குகிற விஷயங்கள் என்னென்ன? பிறப்பு, வளர்க்கப்பட்ட விதம், படிப்பு, நண்பர்கள், சமுதாயம், இப்படி நிறைய உண்டு. ஆளுமையின் அடிப்படையில் சில மனநோய்கள் உண்டாகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஃப்ரெனாய்டு ஆளுமை அப்படின்னு ஒன்று. இந்த கோளாறு உள்ளவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதிக உணர்ச்சி, சந்தேகம், பொறாமை, இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட இணக்கமான உறவு இருக்காது. அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் அடுத்தவங்களை வந்து குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு ரகம். அடுத்தது வந்து ஸ்கிசாய்டு ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோளாறு உள்ளவங்க அடுத்தவங்களோட பழக கூச்சப்படுவாங்க. சின்ன வயசுலேயே இது ஆரம்பமாயிடுது. பகல் கனவுலேயே சஞ்சரிப்பாங்க. அவங்களுடைய விரோதம், கோபம் இதை கூட வெளியில் காட்டிக்க முடியாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு அகமுகம், பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி எதுலேயும் ஈடுபாடு இல்லாதவங்களாக இருப்பாங்க. இப்படி ஒரு ரகம். அடுத்தது சைக்ளோதமிக் ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா உணர்ச்சிகளில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குமா. சில சமயம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சில சமயம் சோகமாக உட்காந்துருப்பாங்க. அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி சமூக நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்குவாங்க. இன்னொரு வகை என்னென்னா எண்ண பீடிகை ஆளுமை அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அதுக்கு. இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும் எல்லாம், சட்டத்திட்டம் இதுலேயும் ஒரு ஒழுங்குமுறை, இப்படி எதிர்பார்க்குற மனோபாவம். இவங்க எதிர்பார்ப்புக்கும் அரண்முறைக்கும் மற்றவங்க கட்டுப்படணும்னு நினைப்பாங்க. இந்த நிலைமை நீடித்தா என்ன ஆகும் தெரியுமா? அலைக்கழிக்கிற எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒரே செயலை செய்ய தூண்டுற மன தளர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க. அடுத்தது ஹிஸ்டீரியா ஆளுமை. சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுப்படுத்தி நாடகமாக்குற நடிகர்கள் இவங்க. உணர்ச்சி அதிகம் உள்ளவங்க. இவங்க மன எழுச்சியில் பக்குவமின்மை, குழந்தைத்தனம், முதிர்ச்சியின்மை எல்லாம் இருக்கும். தன்னலம் மிக்க குணம், பிறர் வந்து தன்னை மட்டுமே கவனிக்கணும்னு நினச்சி செயல்படுறது, இதெல்லாம் இவங்க அடையாளம். அடுத்த ரகம் எப்படின்னா வளர்ச்சியற்ற ஆளுமைன்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களோட இணங்கி போக முடியாதவங்க. அறிவு, மன எழுச்சி, சமூக உறவு இதில் எல்லாம் போதுமான வளர்ச்சியையும் நிறைவையும் பெற முடியாதவங்க. இவங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பிச்சைக்காரங்க, குற்றவாளிகள் இவங்ககிட்டெல்லாம் இது மாதிரியான ஆளுமை அதிகமாக இருக்குமா. அடுத்தது என்னென்னா சோர்வுடைய ஆளுமை. எதுலேயும் உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வலிமை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அடையிறது, வாழ்வின் சுவையை வந்து அனுபவிக்க முடியாதவங்க. இன்னொரு ரகம், இது வந்து கொதித்தெழும் ஆளுமைங்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆத்திரம், குரோதம், வன் செயல், இதிலெல்லாம் ஈடுபாடு, இப்படி உள்ளவங்க. நத்தை வகை ஆளுமை அப்படின்னு ஒன்று. அடுத்தவங்க மேலே விரோதம் இருக்கும், அடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் அதை அப்படியே வெளியில் காட்டாமல் அதே சமயம் அமைதியான முறையில் வெறுப்பை வெளிக்காட்டுற ரகம். இவங்கெல்லாம் பேசாமல் கம்முன்னு இருந்துக்கிட்டே நினச்சதை நிறைவேற்றிக்கிடுவாங்க.
முன்ஜாக்கிரதை ஆளுமை அப்படின்னு ஒரு ரகமா, பாதுகாப்பின்மை, சந்தேகம், முழுமையின்மை, அறவேக்காட்டுத்தனம், இந்த மனப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால அகம்பாவம், பிடிவாதம், எச்சரிக்கை எல்லாம் அளவுக்கு மீறி இருக்கும். இதுவரைக்கும் நாம் பேசிக்கிட்டு இருந்த ஆளுமை பண்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டுதுன்னா ஆளுமை கோளாறுகள் ஏற்படும், அதன் அடிப்படையில் மனவியாதிகள் வருமா. அதனால் இணக்கமான, எல்லாரும் விரும்புகிற இயல்பான ஆளுமையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது மனோதத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை. ஒருத்தர் ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாராம். டாக்டர், எனக்கு மனசில் ஏதோ வியாதி, ஆளுமை கோளாறு, அதாவது எனக்கு சீக்கிரமாக செத்து போனால் தேவையில்லைன்னு தோணுது அப்படின்னாராம். உடனே அந்த டாக்டர், சரி அப்படின்னா இங்கேயே இருங்க, நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னாராம். ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சு விடுறாருன்னு வச்சுங்க, உடனே நீ செஞ்சது தவறு அப்படின்னு சொல்கிறது ஒரு வகை, அதுக்கு பதிலாக எது சரின்னு அவர் புரிந்து கொள்ள உதவி செய்கிறது இன்னொரு வகை. இந்த ரெண்டாவது வகை இருக்குது பாருங்கள், நிர்வாக இயலில் இது ரொம்ப முக்கியம். அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? சக ஊழியர்கள்கிட்ட எப்படி பழகணும், மேலதிகாரிகள்கிட்ட எப்படி பழகணும், தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட எப்படி பழகணும், வாடிக்கையாளர்கள்கிட்ட எப்படி பழகணும், இவங்க எல்லார்கிட்டேயும் செம்மையான உறவை ஏற்படுத்திக்கிறது எப்படி, இதையெல்லாம் சொல்லி கொடுக்குற பாடம் தான் இன்டர் பர்சனல் ஸ்கில், திறமையான உறவு அப்படிங்கிறது. எந்த வேலையில் இருந்தாலும் சரி, இந்த உறவுகளை வளர்க்கும் திறன் உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்க. மற்றவங்க கிட்ட உறவை பலப்படுத்திக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு தடையையும் சுலபமாக தாண்டி செய்கிற தொழிலில் முன்னுக்கு வந்துடலாம். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு கணக்கெடுப்பு பண்ணி பார்த்தாங்களாம். பார்க்குற வேலையில் எது மாதிரி குணாதிசயம் உள்ளவங்க வேகமாக முன்னுக்கு வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கணக்கெடுப்பு. வெவ்வேறு துறையில் வேகமாக முன்னுக்கு வந்திருக்கிற பல பேரை சந்தித்து இந்த சர்வேயை நடத்தியிருக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிற உண்மை என்ன தெரியுமா? ஒருத்தர் ஒரு வேலையில் இருந்தால் அது சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் பற்றிய அறிவு 35% இருந்தால் போதுமா, ஆனால் உறவுகளை வளர்க்கக்கூடிய திறன் இன்டர் பர்சனல் ஸ்கில்லு 65% வேணும். இப்படி உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்களாம். அதனால் ஒருத்தருக்கு வேலை சரியாக புரியலைன்னா கூட விவரமாக மற்றவங்கக்கிட்ட பழகிறது எப்படின்னு புரிஞ்சால் போதும், அவர் முன்னுக்கு வந்துடலாம். அலுவலகங்களில் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லேயும் இது ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ளேயும் இது ரொம்ப முக்கியம், வீட்டுக்கு வெளியேயும் இது முக்கியம். அடுத்தவங்கக்கிட்ட பழகிறது எப்படிங்கிறத தெரிஞ்சிக்காதவன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இன்றைக்கி ஆயுதங்களால் காயப்படுத்தி கொள்ளுகிறவர்களை விட வார்த்தைகளால் காயப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் தான் அதிகம். பெரியவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீங்கள் இந்த பூமியில் பிறந்ததன் அர்த்தம் பூர்த்தி ஆகணும்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, ஆனால் யாரையும் புண்படுத்தி விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறார். அவர் சொல்லுவார், எனக்கு இந்த இன்டர் பர்சனல் ஸ்கில் ரொம்ப அதிகம் சார், சக ஊழியர்கள்கிட்ட ரொம்ப சுமூகமாக நடந்துக்குவேன். என் கூட வேலை பார்க்குற ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அந்த சமயத்தில் அவர் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிருவேன் சார் அப்படிம்பார். நான் அவர்கிட்ட சமீபத்தில் அப்படி ஏதாவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். செஞ்சுருக்கேன் சார், போன வாரம் புதன்கிழமை ஆஃபீஸில் என் பக்கத்து சீட்டுக்காரருக்கு வயிற்று வலி, உடனே நான் மெடிக்கல் லீவ் போட்டுவிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் சார் அப்படின்னார். ஒரு அம்மா தெருவில் உட்காந்து என்னத்தையோ தேடிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு சுஃபி ஞானி, அவங்க பேர் என்னென்னா ரபியா அல்லடாவியா. அந்த அம்மாவுக்கு கண் கூட தெளிவாக தெரியாது. அந்த பக்கமாக வந்த சில பேர் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தாங்க. என்ன தேடிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு அந்த அம்மா, அந்த கேள்வி அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை, நான் தேடிகிட்டு இருக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் எனக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னாங்களாம். உதவி செய்ய வந்தவங்களுக்கு ஆச்சரியம், எதை தேடுறோங்கிறது தெரியாமல் இப்படி ஏன் நேரத்தை செலவழிக்கிறீங்க, நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவ முடியும், எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ருக்காங்க. சரி, உங்களை திருப்தி பண்ணுறதுக்காக சொல்கிறேன், ஒரு குண்டூசி தொலைஞ்சி போச்சு, அதை தேடுறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதுக்கப்புறம் இவங்களும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஒன்றும் கிடைக்கல. உதவி செய்ய வந்தவங்களும் அழுத்து போட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க, இதை பாருங்கம்மா,
இது ரொம்பவும் பெரிய தெரு, அகலமான தெரு. அதனால் குறிப்பாக நீங்கள் எந்த இடத்துல அந்த குண்டூசியை தொலைச்சிங்க அதை சொல்ல முடியுமான்னாங்களாம். இதுக்கு அந்த அம்மா, நீங்கள் மறுபடியும் அர்த்தமில்லாத கேள்வியை கேட்குறீங்க, உங்கள் கேள்விக்கும் நான் தேடுறதுக்கும் என்ன சம்மந்தம்னாங்களாம். இதை கேட்டதும் அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. என்னம்மா நீங்கள் பைத்தியம் மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாங்களாம். சரி, உங்களை மறுபடியும் திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், அதை நான் வந்து எங்கள் வீட்டில் தொலைச்சுட்டேன் அப்படின்னாங்களாம். அப்புறம் எதுக்காக இங்கே வந்து தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே தான் வெளிச்சம் அதிகமாக இருக்குது, அங்கே வீட்டு உள்ளே இருட்டாக இருக்குது, அதனால் இங்கே வந்து தேடுறேன், வெளிச்சம் உள்ள இடத்துல தானே தேட முடியும் அப்படின்னாங்களாம் அந்த ஞானி. இந்த கதைக்கு என்ன அர்த்தங்கிறத பெரியவங்க சொல்கிறாங்க. அதாவது இந்த தேடுதல்ங்கிறது ஒரு வியாதி, அது வந்து நம்ம வந்து சதா அலைய வைக்கும், பைத்தியமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம், ஒரு காலம் வந்து அது நிறைவு அடையவே அடையாது. வாழ்வுங்கிறது ஒரு புரிந்து கொள்ள முடியாத சதா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு செயல், அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் கிடையாது. எதையோ தேடணும் அப்படிங்கிற உந்துதல் நமக்குள்ளே இருக்கும், ஆனால் குறிப்பாக எதை தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியாது. அப்படி ஏதாவது ஒன்றை தேடி அடைஞ்சிடுறோம்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு அதிருப்தி வந்துடும், அதனால் வாழ்க்கைங்கிறது சலிப்பு நிறைந்தது அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கிக்கிறோம். ஒன்று அடைஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிருவோம். ஆக இந்த தேடல்ங்கிறது நாம் ஒன்று அடைஞ்சாலும் அடையாவிட்டாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும், இதுக்கு முடிவே கிடையாது. இந்த உண்மையை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய கருத்து. ஏழையும் தேடுறான், பணக்காரனும் தேடுறான், நோயாளியும் தேடுறான், நோய் இல்லாதவனும் தேடுறான், அதிகாரம் உள்ளவனும் தேடுறான், அதிகாரம் இல்லாதவனும் தேடுறான், முட்டாளும் தேடுறான், அறிவாளியும் தேடுறான். ஆனால் யாரும் இதை தான் தேடி சாதிக்க போகிறோம், இதுதான் முடிவு அப்படின்னு திட்டவட்டமாக சொன்னதில்லை. ஒன்று அடைஞ்சதும் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிடுறாங்க, அவ்வளோதான். அதாவது உங்களின் தேடுபவர் உங்கள் உள்ளே தான் இருக்கிறார், அவரை தேடி கண்டுபிடியுங்கள். இதுதான் ஞானிகள் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் ஜெயிலில் இருந்தான், இன்னொரு கைதி அவனை பார்த்து கேட்டான், ஏன்ப்பா உன்னை பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து யாருமே இங்கே வர்றது இல்லையே, உனக்கு சொந்தக்காரங்களே கிடையாதா அப்படின்னு கேட்டானா. ஏன் இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் உண்டு, அவங்க என்னை பார்க்க வராததுக்கு காரணம் வேற அப்படின்ட்டுருக்கான் இவன். என்ன காரணம்னு கேட்டான் அவன். அதுக்கு இவன் சொன்னானா, அதுக்கு என்ன காரணம்னா அவங்க எல்லாரும் இங்கே உள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு சிகை அலங்கார கூடம், ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லோரும் வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. முடிவெட்டிக்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர் எல்லோரும் வரிசையாக உட்காந்துருக்குறாங்க. அந்த சமயத்தில் திடீர்னு கதவை திறந்துக்கிட்டு ஒருத்தர் உள்ளே வர்றார். அவர் ஒரு பெரிய மனிதர், அவரும் முடிவெட்டிக்கிறதுக்காக தான் உள்ளே வந்திருக்கிறார். அவரை பார்த்த உடனே அங்கே வரிசையில் உட்காந்துருந்தவங்க எல்லோரும் எழுந்திரிச்சு அவர்கிட்ட வந்துட்டாங்க. அவரை சுற்றி நின்றுக்கிட்டாங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதும் வந்தவர் கேட்டார், வரிசையில் கடைசியாக இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டார். ஏன்னு கேட்டாங்க. நான் அதுக்கு அடுத்தபடியாக உட்காரணும், அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னார். உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்கள் வந்து வரிசையில் காத்திருக்கக்கூடாது, நீங்கள் அரசாங்கத்தின் தலைவர், உங்களுக்கு நேரம் முக்கியம், அதனால் நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை அவர் கேட்கல. தோழர்களே, உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி, எல்லாரும் வரிசையாக தான் வரணும், அதுதான் முறை, வரிசையில் வரணுங்கிற நடைமுறையை நானும் பின்பற்ற விரும்புகிறேன், நாம் எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்னார். இப்படி சொல்லிவிட்டு வரிசையில் கடைசியாக இருந்த ஒரு நாற்காலியில் போய் உட்காந்துக்கிட்டார். தன் சட்டைப்பையில் இருந்த ஒரு செய்தித்தாளை எடுத்தார், படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அங்கே இருந்தவங்களால் இதை வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. ஒருத்தர் எழுந்திரிச்சு வந்தார், ஐயா இப்போ என்னுடைய முறை வந்திருக்குது, நான் தான் போக வேண்டிய முறை, உங்களை இங்கே காத்திருக்க வைக்கிறத விட ஒரு 5 ஆண்டுகளுக்கு கூட நான் வந்து முடிவெட்டிக்காமே இருந்துட முடியும் அப்படின்னார். அவர் மறுபடியும் சொன்னார், ஐயா நீங்கள் வந்து வரிசை முறையை தாண்டி போக விருப்பப்படல, சரி, ஆனால் என்னுடைய முறையை வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து முழு உரிமை இருக்குது, இதுக்கு பதிலாக உங்களுடைய கடைசி இடத்த நான் எடுத்துக்கிறேன், இதை நீங்கள் மறுக்க முடியாதுன்னார். அங்கே இருந்த மற்றவங்களும் இதை ஒரு மனசாக வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெரிய மனிதர் பார்த்தார், சரின்னு கடைசியாக ஒத்துக்கிட்டார். அவர் யார் தெரியுமா, அவர் தான் மாவீரர் லெனின். ரஷ்யாவில் கிரெம்ளின் சிகை அலங்கார கூடத்தில் தான் இது நடந்தது. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு வாயளவில் பேசுகிறதுல என்ன பிரயோஜனம், நாம் எல்லாரும் சமங்கிறத நடைமுறையில் கடைபிடிச்சி காட்டினவங்க கொஞ்சம் பேர் தான், அவங்களில் ஒருத்தர் தான் லெனின். வரிசையில் நின்று வர்றதுங்கிறது ஒரு சிறந்த பண்பு, உயர்ந்த பண்பு. இன்றைக்கி பல இடங்களில் அது நமக்கு தேவைப்படுது.
ஒரு ரேஷன் கடை வாசல், கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் வந்து வரிசையில் நின்றுட்டாங்க. கடைசியாக வந்த ஒருத்தர் க்யூவில் முன்னாடி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறார். ஏற்கனவே நின்றுட்டு இருக்கிறவங்க அவரை முன்னாடி போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. கடைசியாக போய் நில்லையா அப்படின்னு எல்லோரும் கத்துறாங்க. அதான் அவர் காதில் வாங்கலை, முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி போகிறதுக்கே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அவரை வலு கட்டாயமாக இழுத்து கொண்டாந்து பின்னாடி கொண்டு போய் நிறுத்திவிட்டாங்க. நிறுத்திவிட்டு சொன்னாங்க, இதை பாருப்பா, நாங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் முன்னாடி போய் எதையும் வாங்க முடியாது, தெரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. இப்போ அந்த ஆள் சொன்னாராம், நான் இங்கே பின்னாடி நிற்கிற வரைக்கும் நீங்களும் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னாராம். ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. நான் தான் அந்த கடையை திறக்க வேண்டிய ஆள் அப்படின்னா. ஒரு நண்பர் அவசரமாக என்கிட்ட ஓடி வந்தார். அப்புறம் சொன்னார், என்னால் நம்பவே முடியல சார், என் பையனா இப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். உங்கள் பையன் அப்படி என்ன தான் செஞ்சுட்டான் அப்படின்னு கேட்டேன். என்னால் முடியாத ஒரு காரியத்தை அவன் செஞ்சுட்டான் சார் அப்படின்னார். அது என்னன்னு தான் சொல்லுங்களேன். என்ன, 5வது வகுப்பில் அவன் ஒரே தடவையில் தேறிட்டான் சார், அதாவது ஒரே அட்டம்ப்டில் பாஸ் ஆகிருக்கான் அப்படின்னார். மூச்சு வாங்க, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதுனது அவன், இவருக்கு ஏன் மூச்சு வாங்குது? நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்யும் பொழுது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. சர்க்கஸ் பார்க்குறோம், ஒருத்தர் அந்தரத்தில் தொங்குறார், அது நமக்கு ஆச்சரியம். ஏன்னா அது நம்மால் முடியாத காரியம். நம்மால் முடியாத ஒன்றை அடுத்தவர் எளிதாக செய்யும் பொழுது நாம் மருள்வது இயற்கை. இதை தான் தொல்காப்பியம் மருட்கை அப்படின்னு சொல்லுது. இந்த வியப்பு இருக்குதே, இது 4 வகையில் ஏற்படுறதாக தொல்காப்பியம் சொல்லுது. அது என்ன 4 வகை? முதல் வகை எப்படின்னா, புதுமையான அரிய செயல்களை செய்கிறது. 2வது வகை என்னென்னா, பெரும் செயல்களை செய்கிறது. 3வது வகை என்னென்னா, மிக நுட்பமான செயல்களை செய்கிறது. 4வது வகை என்னென்னா, ஆக்கம் தரும் செயல்களை செய்கிறது. புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கமோடு, மதினம் சாலா, மருட்கை 4 அப்படிங்கிறது தொல்காப்பியம். இன்றைக்கி விஞ்ஞானம் வந்து புதுசு புதுசாக எதை எதையோ கண்டுபிடிக்குது. ஆரம்பத்தில் அது ஆச்சரியமாக இருக்குது, அப்புறம் அது நமக்கு பழகி போடுது. வானொலி பெட்டி புதுசாக வந்தப்போ ஒரு பெட்டி பேசுதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆச்சரியம், இப்போ யாரும் அதை ஆச்சரியமாக பார்க்குறதில்ல. மதினம் சாலா மருட்கை அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது பாருங்கள், அதில் கருத்தாழம் உண்டு. எதை பற்றியும் போதுமான அளவு புரிந்து கொள்ளாத போது ஒருத்தர் வந்து ஆச்சரியப்படுறார், புரிந்து கொண்ட பிறகு ஆச்சரியம் வந்து மறைஞ்சி போடுது. மிக நுட்பமான செயல்களும் நம்ம வந்து ஆச்சரியப்பட வைக்கும். ஒரு அரிசியில் ஒரு திருக்குறள் எழுதி காட்டுறாங்க, ஒரு முட்டை ஓட்டுக்குள்ளே ஓவியம் தீட்டி காட்டுறாங்க, கருங்கல் சிற்பங்களில் எவ்வளவு நுட்பமான வேலைப்பாடுகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். இது மாதிரி ஆக்கப்பூர்வமான அரிய செயல்களை செய்கிறது கூட வியப்பை உண்டு பண்ணும். குப்பை கூளங்களை கூட வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருளாக மாற்றுகிறவர்கள் இருக்காங்க, அவர்களுடைய செயல் வியப்பு அளிக்குது. இடைக்காட்டு சித்தர் பாடின 3:30 நூலில் வர்ற ஒரு பாடல், ஆற்றல் பிறர் அறிதலின் அகம் கிளர்வு உறுதலின் கற்று அறிப்பாணர் கெழுமிய கோடலின் தோற்றம் உருகவே போற்றல் சால் வியப்பே. ஒருத்தருடைய ஆற்றல் தெரியாமல் இருந்தது, அவருடைய அரிய செயலை பார்க்கும் பொழுது வியப்பாக இருந்தது, மனசுக்குள்ள கிளர்ச்சி. பாவலர்கள் இந்த இவர்களுடைய புகழை பாடி மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுமாறு செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஆக எல்லா வகையிலும் வந்து மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகாட்டுகிற ஒரு மெய்ப்பாடு தான் வியப்புங்கிறது. இந்த காலத்தில் நம்ம எப்படி எப்படியெல்லாம் ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. ஒரு ஆளை பிடிச்சி ஜெயிலில் கொண்டு வந்தாங்க. ஜெயில் அதிகாரி அவனை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாராம். இவன் கேட்டான், ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க, நான் இப்போ இங்கே வர்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு ஜெயில் அதிகாரி சொல்லியிருக்கார், நீ இப்போ இங்கே வந்ததில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லைப்பா, ஏற்கனவே நீ இங்கேருந்து விடுதலை ஆகி போய் 6 ஆச்சு, இவ்வளவு லேட்டாக வர்றியே அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாராம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி. ராஜா ரொம்ப நியாயமானவர், நேர்மையானவர், கண்டிப்பானவர். தப்பு செய்கிறது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுப்பார். வேண்டியவங்களுக்கு ஒரு நியாயம், வேண்டாதவங்களுக்கு ஒரு நியாயம்ங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஒரு சமயம் அரசவையில் அந்த அமைச்சரே வந்து விதிமுறைகளுக்கு புறம்பாக ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த அமைச்சரை கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டாராம். உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா, நேராக போனார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சார். அறை வாங்கினவர் திகைச்சு போயிட்டார், இவரையே நம்மளை வந்து அரைகிறார் அப்படின்னு யோசனை பண்ணார். மன்னரும் திகைச்சு போயிட்டார்.
நாம் இவர் அரைஞ்சால் அதுக்காக இவர் போய் இன்னொருத்தர் அரையணுமா அப்படின்னு யோசனை பண்ணார். அவர் இவருக்கு என்ன பைத்தியமானு கூட நினைக்க ஆரம்பிச்சுட்டார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் அமைச்சர் அவர் கவனிச்சிக்கிட்டு இருந்தாரா, அவர் இன்னொருத்தர் அரைஞ்சார் இல்லையா, அந்த அரை வாங்கின ஆசாமியை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தார். யார், அமைச்சர். ஏப்பா, என்கிட்ட அறையை வாங்கிட்டு இப்படி விவரம் இல்லாமல் நின்றுட்டுருக்குறியே, நான் உனக்கு கொடுத்ததை நீ வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்துரு அப்படின்னார். உடனே அந்த ஆள் பார்த்தான், தனக்கு அடுத்தபடியாக நின்றுக்கிட்டு இருந்தவனை ஓங்கி ஒரு அரை அரைஞ்சான். அவன் கண்ணத்தை தடவிட்டே யோசனை பண்ணான், இது ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அடுத்தாப்பில் நின்றுட்டு இருந்தவனை அரைஞ்சான். இப்படி இந்த அறை வந்து மாறி மாறி போய்கிட்டே இருக்குது, ஊர் பூரா பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. அன்றைக்கி ராத்திரி அந்த ராஜா படுக்கிறதுக்காக போனார். அந்த நேரம் பார்த்து அவர் கண்ணத்தில் பலார்னு ஒரு அறை விழுந்தது. நம்மளே அரையிறது யார் அப்படின்னு அதிர்ச்சியோட மன்னர் திரும்பி பார்க்குறாரு. அரைஞ்சது அவரோட மனைவி. என்னாச்சு உனக்குன்னு கத்துனார் ராஜா. உங்களுக்கு தெரியாதா, ஊர் பூரா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூலமாக இந்த அறை வந்து பிரயாணம் பண்ணிட்டு வருது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டுதா அப்படின்னாராம் மன்னர். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவர் விவரத்தை சொன்னாராம். அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்து வச்ச இந்த விளையாட்டை நான் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. மறுநாள் காலை மறுபடியும் அரசவை கூடிச்சு அந்த அமைச்சர் மன்னரை பார்த்து கேட்டார், என்ன மகாராஜா, என்கிட்ட கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டீங்களா அப்படின்னாராம். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னார் மன்னர். ஆனால் நான் எதிர்பார்த்தேன், அது எங்கே போயிட போகுது, ஊர் பூரா சுற்றி கடைசியில் உங்ககிட்ட தான் வந்து சேரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னார் அமைச்சர். இந்த கதை வந்து வேடிக்கையாக இருந்தால் கூட இதில் உள்ள கருத்து முக்கியமானது. இந்த உலகத்தில் பல கருத்துக்கள் இப்படி தான் மாறி மாறி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் ஒருத்தன் தன்னுடைய நண்பன் ஒருத்தனை கடத்தெருவில் பார்த்தான். உடனே ஓடி போய் பலார்னு ஒரு அறை கொடுத்தானா, அவன் கண்ணத்தை தடவிட்டு ஏண்டா என்ன அரைஞ்சேன்னு கேட்டிருக்கான். நீ ஏண்டா என்னை முட்டாள்னு என் மனைவிகிட்ட போய் சொன்னேன் அப்படின்ட்டுருக்கான் அவன். உன்னை ஒரு முட்டாள்னு சொன்னதுக்காகவா நீ என்ன அரைஞ்ச அப்படின்னு கேட்டிருக்கான் இவன். டேய், நான் அதுக்காக அறையலப்பா, அது ஒரு பெரிய ரகசியம் நான் முட்டாளுங்கிறது. அந்த ரகசியத்தை நீ வந்து ஏன் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், அதுக்காக தான் அரைஞ்சேன் அப்படின்னானான் அவன்.